நம்ம நேற்றைய வகுப்புல விருந்து போற்றுதும் என்று உன்னுடைய பகுதியை பார்த்தோம். அந்த பகுதியோட தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய தமிழர்கள், அதாவது நம்முடைய தமிழுடைய பண்பாட்டு கூறுகள்ல விருந்தோம்பல் ஒரு முதன்மையான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. நம்ம சொல்லலாம், கண்டிப்பா தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகள் நாம் தமிழ் இலக்கியம் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நம்மளுடைய விருந்து போற்றும் பண்பை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு, இல்லைங்களா? அந்த விருந்து போற்றும் பண்புல நம்ம வந்து எப்படிதான் விருந்தளிக்கும் உபசரிக்கும் முறை எப்படி இருக்கும், அதன் மூலமாக நமக்கு வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பத்தி தெரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன காணொளி மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம இந்த காணொலியை பார்த்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அது என்ன நம்ம பார்த்திடலாம். நம்முடைய தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்புல உபசரிக்கும் முறையானது எந்த விதமான அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை இந்த காணொலி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல் பெறலாம், ஆனா தமிழருடைய கலாச்சாரமும் உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல் பெறலாம், ஆனா தமிழருடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் ஒருபோதும் இருக்கு மேம், ஆடிபிள் மேம். உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல் பெறலாம், ஆனா தமிழருடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் ஒருபோதும் உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல் பெறலாம், ஆனா தமிழ் உலகத்துக்கே நாகரிகத்தை முதன் முதலா பறைசாற்றியது தமிழினம்தான். காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல் பெறலாம், ஆனா தமிழருடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் ஒருபோதும் மாற்றம் பெறாது. அதற்கான காரணம் வெறும் மூட பழக்க வழக்கங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டதில்லை தமிழரின் மரபு. அதற்கு பின்னாடி ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலையும் ஒரு அறிவியல் இருக்குது. அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுவும் தமிழர்களின் பாரம்பரியத்தில் கலாச்சாரத்தில் முக்கியமான உபசரிக்கும் முறையை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி பார்க்க போகிறோம். உபசரிக்கும் முறை அப்படிங்கிறது பல ஆயிரம் வருடங்களாக தமிழரின் மரபுலையும் தமிழரின் உதிரத்திலையும் ஊறிப்போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உபசரிக்கும் முறையை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எட்டுத்தொகை நூல்களில் அகநானூறு, புறநானூறு, ஐங்குறு நூறுன்னு ஒவ்வொரு நூல்கள்லையும் உபசரிக்கும் முறையை பற்றி அன்றே தமிழன் வகுத்து வைத்துள்ளான். அந்த ஒவ்வொரு நூல்கள்லையும் எழுதப்பட்டிருப்பது வெறும் எழுத்துகள் மட்டுமல்ல, வெறும் கலாச்சார நடைமுறைகள் மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு எழுத்துகளிலும் அறிவியல் பின்னணியாக இருப்பது தான் வியப்பு. சரி, இப்போ உபசரிக்கும் முறைக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தின் வாயிலுக்கு சென்று அவர்களை வரவேற்க வேண்டும். இரு கைகளையும் கூப்பி இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். The first impression is the best impression ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதை போலவே நம்ம எவ்வாறு நம்மளுடைய விருந்தாளிகளை வரவேற்கிறோமோ அதை பொறுத்து தான் அதன் பிறகு நடக்கக்கூடிய அத்துணையும் தீர்மானிக்கப்படும். சரி, இப்போ வரவேற்றாச்சு. ஆனால் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் வீட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி
நம்ம வாயில்களின் முகாந்திரத்துல அவங்க கை கால்களை சுத்தப்படுத்துறதுக்காக நல்ல தண்ணீரை வைத்திருக்கணும். வந்திருக்கிறவங்களும் தன்னுடைய கை கால்களை சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரும்பான்மையா நம்மளுடைய கை கால்கள்ல தான் நோய் தொற்று அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம பல இடங்களுக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் போது நம்மளுடைய கை கால்கள்ல கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய இருக்கும். அதனால அதை எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி விட்டு வீட்டுக்குள்ள செல்வது நல்லது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருப்பது நிதர்சனம். சரி, இப்ப கை கால்களை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்கள சுத்தப்படுத்தப்பட்ட அந்த வெறும் தரையில் அமர வைப்பது நல்லது. என்னடா அவங்கள வெறும் தரையில் அமர வைக்கிறோமே, ஒரு விரிப்பு கூட இல்லாமல் வெறும் தரையில் அமர வைக்கிறது அவங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவங்கள நிலத்தில் அமர வைப்பதற்கான காரணம் என்னன்னா, அவங்க பல மைல்கள் கடந்து நம்மளுடைய இல்லத்திற்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையானது சமநிலையில் இருக்காது, ஒரு அதிர்வு நிலையில் இருக்கும். அப்போ அவங்களுடைய அவங்கள வந்து வெறும் தரையில் அமர வைக்கும் போது அந்த வெறும் தரைக்கு ஒரு அதிர்வு நிலை இருக்கும். அது எப்பவுமே தன்னைத்தானே சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ இவங்க வெறும் தரையில் அமரும் பொழுது அவங்களுடைய அந்த அதிர்வு நிலையும் சமநிலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செம்பு பாத்திரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்போம். அந்த தண்ணீரை குடிக்கும்போது மேலும் அவங்களுடைய அதிர்வு நிலை முழுவதுமாக இறங்கி சமநிலைக்கு வருவாங்க. சரி, இத்தனை கட்டத்தையும் இத்தனை அறிவியல் கட்டத்தையும் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, வரவேற்பவர்கள் இரு கைகளையும் கூப்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விருந்தாளியிடம் கேட்பாங்க. இதை அவங்க வெளியே வச்சு கேட்கல, உள்ள அவங்க வந்து இத்தனை விஷயமும் நடந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க. அதற்கான காரணம், வந்திருப்பவங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கும் வந்திருக்கலாம், இல்லை ஒரு கவலையான மன ஓட்டத்துலேயும் வந்திருக்கலாம். அதை வெளியில் வாசலை நிப்பாட்டி கேட்குற ஒரு பழக்கம் வந்து தமிழனுக்கு எப்பவுமே கிடையாது. அதனால தான் இவ்வளோ ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை கேட்குறாங்க. இந்த விஷயத்த தமிழனின் மாண்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இல்லத்தினுடைய தலைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, வந்திருக்கிறவங்களுக்கு இனிப்பு கொடுப்பா. இனிப்பு அப்படிங்கிறது ஒரு வரவேற்பதற்கு ஒரு இனிப்பான ஒரு வரவேற்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் பார்க்கப்பட்டாலும், இனிப்பினுடைய குணம் என்னன்னா பசியை தூண்டக்கூடிய ஒரு குணம் உண்டு இனிப்புக்கு. அப்போ வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளி உண்ணாமல் செல்லக்கூடாது என்பதை சொல்லாமல் சொல்கிறத இந்த விஷயம் வந்து அமையுது. இதுவும் ஒரு மாண்பின் அடிப்படையில் அமையப்பட்டதாகும். சரி, இப்போதான் உபசரிப்பின் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதற்கு உணவு படைத்தல், விருந்து சமைத்தல்னு பல பெயர்கள் உண்டு. இதில் பல வழிமுறைகளும் உண்டு, அதற்கு பின்னாடி நிறைய அறிவியலும் உண்டு. அது ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் பார்க்கலாம். உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி இந்த இல்லத்தின் தலைவன் வந்து ஒரு வாழை இலையை வெட்டி அதை நல்லா சுத்தப்படுத்தி அமர்ந்திருக்கவங்களுக்கு முன்னாடி வந்து வைப்பான். வைக்கிறதுனா இஷ்டத்துக்கு வைக்கிறது இல்லை, இது கண்ட டைரக்ஷனில் வைக்கிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படின்னா, அந்த வாழை இலையின் குறுகிய பாகம் வந்து அமர்ந்திருப்பவர்களின் இடதுபுறமாகவும், அந்த வாழை இலையின் தடிமனான பகுதி வந்து அமர்ந்திருப்பவர்களின் வலதுபுறமாகவும் இருக்க அவன் வந்து வைப்பான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உணவின் பயன்பாட்டை பொறுத்து தான் இந்த இலையினுடைய வைப்பு வந்து அவர்களின் வலதுபுறமாகவும் இருக்க, அந்த வாழை இலையின் குறுகிய பாகம் வந்து அமர்ந்திருப்பவர்களின் இடதுபுறமாகவும், அந்த வாழை இலையின் தடிமனான பகுதி வந்து அமர்ந்திருப்பவர்களின் வலதுபுறமாகவும் இருக்க அவன் வந்து வைப்பான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உணவின் பயன்பாட்டை பொறுத்து தான் இந்த இலையினுடைய வைப்பு வந்து அமையப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, சாதம், அதற்கான கூட்டு வகைகள், நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வலதுபுறம், அதாவது இலையினுடைய தடிமனான பகுதி இருக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க. நம்ம அடிக்கடி பயன்படுத்தாத இந்த ஊறுகாய், மற்ற உப்பு, மற்ற சில பச்சனங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய இடதுபுறமாக நம்ம அடிக்கடி அதை பயன்படுத்தாத இடத்துல வந்து அதை வைப்பாங்க. அதனால தான் இந்த இலையினுடைய வைப்பு வந்து இப்படி ஒரு சாராம்சத்தில் அமைந்திருக்கு. சரி, இந்த பொசிஷனில் இலையை வந்து வச்சதும் மற்ற சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் வச்சுருவாங்களா? இல்லை, இலையை வைத்த அடுத்த நிமிஷம் ஒரு குவளையில் தண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இலையின் இடதுபுற ஓரத்தில் உப்பு வைப்பாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு உண்டு.
அப்ப நமக்கு பரிமாறப்பட்ட உணவுல ஏதோ ஒரு உணவுல வந்து உப்பு இல்லைங்கிற பட்சத்துல அந்த இடதுபுறத்துல இருக்கக்கூடிய அந்த உப்பை கொஞ்சம் போட்டு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த உப்பு வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, உப்புங்கிறது ஒரு சிறந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது நுண் கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது உப்பு. அதனால தான் அதை மாடர்ன் சயின்ஸும் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் அப்போவே தமிழன் அதை உணவில் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தான் ஆச்சரியத்தக மிக்க ஒரு அறிவியல் விஷயம். சரி, இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பிடும் திசை. எல்லா திசையிலையும் தமிழன் உட்காந்து சாப்பிட மாட்டான், அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. குறிப்பாக வடக்கு திசை நோக்கி எந்த ஒரு தமிழனும் அமர்ந்து உண்ணவே மாட்டான். அதற்கான காரணம் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு திசையிலையும் ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது ஒரு காந்த தன்மை அல்லது காந்த விசை இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்லையும் ஒரு காந்தத்தன்மை அடிப்படையாக கொண்டது, அதாவது மெக்னீஷியம், கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேராமேக்னெட்டிக் இருக்குது, அதாவது அதற்கும் ஒரு காந்தத்தன்மை இருக்குது. இப்போது நம்ம திசை அறியாமல் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தன்மையும் நம்ம சாப்பிடக்கூட உணவில் இருக்கக்கூடிய காந்தத்தன்மையும் வினை புரிஞ்சு நம்ம செரிமானத்தை அது பாதிக்கும். அதனால தான் அந்த காலத்துல இருந்தே தமிழன் திசை அறிஞ்சு உணவு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பின் சாப்பிட்டவன் சாப்பிட்ட இலையை எடுக்க மாட்டான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விருந்து சாப்பிட்டவன், விருந்தாளி அப்படிங்கிறவன் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சு விருந்தளிப்பவர் வந்து பாவிச்சிருக்காங்க. அதனால அவர் சாப்பிட்ட அந்த எச்சிலையையும் தானே எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு தலையாய கடமையாக கொண்டு அந்த காலத்தில் தமிழர்கள் அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ரெண்டாவது, அந்த விருந்தாளி வந்து சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் கை கழுவும் பொழுது அவனே தண்ணீர் ஊற்றி கை கழுவிக்க மாட்டான். விருந்து உபசரித்தவர்கள் தான் குனிந்து அவனுக்கு வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். அவன் அதை வைத்து தான் அவன் தண்ணீர் வந்து கை கழுவுவான். அதற்கான காரணம் என்னன்னா, ஐம்பூதங்களில் ஒன்றான தண்ணீரையும் கடவுளாக பாவித்த ஒரு காரணத்தினால அதை இடது கையில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் வந்து தமிழனுக்கு கிடையாது. அதனால தான் விருந்து உபசரிப்பவர்கள் தான் அதை தன்னுடைய வலது கரத்தால் எடுத்து இரண்டு கைகளாலையும் பிடித்து அந்த விருந்தாளிக்கு வந்து கையில் தண்ணி ஊற்றி அவனை வந்து கழுவ வைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தமிழரின் கலாச்சாரத்தில் உபசரிப்பு முறையின் சிறு பகுதி தான். அதுலேயே எத்தனை அறிவியல்கள், எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை வழிமுறைகள் இருக்குது. அப்போ தமிழரின் ஒவ்வொரு அசைவிலையும் அத்தனை நெறிமுறைகள், அத்தனை அறிவியல் பின்னணிகள், அத்தனை அறிவியல் கோட்பாடுகளும் அமையப்பெற்றிருக்கு. உண்மையிலே நம்ம ஒவ்வொருவரும் தமிழனாக இருக்க பெருமைப்படணும். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் புறக்கணிக்காமல் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா நிச்சயம் நம்ம இந்த உலகத்தில் தலை சிறந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம இதனுடைய மூலமா நம்ம எதை தெரிஞ்சிட்டோம் பாத்தீங்கன்னா, அதாவது உபசரிக்கும் முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. நம்மளுடைய தமிழர்கள் விருந்தவங்கள ரொம்ப ரொம்ப மாண்பு பெற்றவா இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உபசரிப்பு முறையில பிற விஷயங்களும் சரி, அறிவியல் சார்ந்த உண்மைகள் நம் தமிழ் மக்கள் நம்ம அறியாமலே அவங்க பின்பற்றி இருக்காங்க என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சோ இப்ப நம்ம நேற்று வகுப்புல விருந்து போற்று என்ற பார்த்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனித்து உண்ணார் என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா. நம்முடைய தமிழர்கள் வந்து சொல்லுவாங்கள, சாவா மருந்து, அது எப்பேற்பட்ட அந்த விருந்தோம்பல்ல மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொன்றை வேந்தர்ல அவ்வையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய தமிழர்கள் எந்த விதமான உணவாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம், பகிர்ந்து உண்ணக்கூடிய மாண்பு அவங்க கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்கிட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தனித்து உண்ணக்கூடிய ஒரு மாண்புடையவங்களா நிச்சயம் கிடையாது. தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உணவு கொடுக்கின்ற அந்த மிகப்பெரிய மாண்பு நம்முடைய தமிழருடைய மரபுல ஊறி போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அப்பேற்பட்ட பரம்பல் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அள்ளில் ஆயினும், அதாவது விருந்தோம்பல் என்பது பெண்களுக்குடைய சிறந்த பண்புகள்ல ஒன்றாகவே கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. சோ கண்டிப்பா விருந்தோம்பல் என்பது பெண்களுக்குரிய சிறந்த பண்புகள்ல ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் எந்த ஒரு நேரத்தில் தான் சரி, தன்னை தேடி வந்த விருந்தினருக்கு அவங்க
அன்போடு உபசரிப்பதுதான் ஒரு சிறந்த ஒரு மரபு அப்படின்றாங்க. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற ஒரு பாடல்ல நற்றிணை, அதாவது எட்டு தகு நூல்ல ஒன்றுதான் இந்த நற்றிணை. இந்த நற்றிணை பாடல்ல அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், அள்ளா இரவு நடத்தும், அதாவது விருந்தினர்கள் வந்து எப்பேற்பட்ட நடு இரவுல வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான உபசரிப்பை நம்ம சரியான முறையில கொடுப்பதுதான் தமிழுடைய மாண்பு. அதுதான் ஒரு தலைவி, ஒரு குடும்ப தலைவிக்குடைய பண்பு அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய இலக்கியங்கள். இப்படி நம்மளுடைய தமிழர்கள் விருந்து போற்றும் மாண்பை மிக ஒரு முக்கிய மாண்பாக கொண்டுதான் அவங்களோட வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல தெரியக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். அதாவது நம்முடைய பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். கண்டிப்பா இன்னும் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரை எல்லாம் வருவாங்க, குதிரை மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் வர்றப்ப கொஞ்ச தூரம் நடந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நம்மளாம் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருப்போம், சோ நம்ம அப்பா வந்து நம்ம அப்பா மாமா யாராவது வந்து நம்மள வந்து வழி அனுப்ப வராங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில் வந்த ட்ரெயின் வந்து தொடர் வண்டி மூவ் பண்ற வரைக்கும், அதாவது தொடர் வண்டி வந்து போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஓடி வாடி வந்து பேசிட்டு பார்த்து பத்திரமா போக போய் போன் பண்ணுங்க சொல்லி நம்மள வந்து வழி அனுப்புவாங்க இல்லைங்களா. கண்டிப்பா இன்றைய காலகட்டத்திலும் இந்த 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புகின்ற பழக்கம் இன்னும் இருந்துதான் இருக்குது, அது இன்னும் மறையில. அதுதான் சொல்றாங்க, காலின் 7 அடி பின் சென்று. இந்த பொன்னாட்சி படை, அதாவது 10 பாட்டுல ஒரு நூல் தான் பொருளாட்சி படை. இந்த நூல்ல நம்மளை தேடி வந்த விருந்தினர்கள் தன்னோட வீட்டுக்கு வந்து விருந்து உண்ட பிறகு அவங்க மீண்டும் போது நம்ம வந்து வழி அனுப்பும் முறையை வந்து என்ன சொல்லிருக்காங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இன்னும் இந்த 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பும் முறை இன்னும் இன்ற காலகட்டத்துல பயன்பாட்டுல இருந்து கொண்டுதான் இருக்குது நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்மையிலும் விருந்தோம்பல், அதாவது வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும், அதாவது நம்மளுடைய வீட்டுல வறுமையில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு தேவையானவற்றை விருந்தளித்து அவங்களுக்கு சரியான முறையை நம்ம விருந்து உபசரிக்கும் முறை இன்னும் நம்மளுடைய பழக்கத்துல இருந்துதான் இருக்காதுதான் சொல்றாங்க. வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம்மளுடைய முன்னோர்கள். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டி குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி. சோ எப்பேற்பட்ட ஒரு மாண்பு பாருங்க நம்முடைய தமிழர்கிட்ட, அதாவது அவங்க வறுமையில இருந்த கூட தானியம் எதுவுமே இல்லாத நிலையில கூட விதைக்காக வச்சிருந்த அந்த திணையை என்ன பண்ணுவாங்களாம், உரல்ல இட்டு குத்தி எடுத்து அதை வந்து விருந்து படைத்து விருந்தினருக்கு கொடுப்பாங்களாம் நம்முடைய குடும்ப தலைவி. அதை இந்த பாடல்ல வந்து, அதாவது இப்பேற்பட்ட அந்த வறுமை நிலையில் நம்முடைய தமிழர்கள் தன்னை தேடி வந்த விருந்தினருக்கு விருந்து போச்சிருக்காங்க அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு மாண்பு படுத்துதான் நம்முடைய தமிழர்கள் இந்த பாடல். அதாவது குரல் உனக்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறம்பட்டோ இழல் என்ற பொன்னாட்சி பாடலை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நம்மளோட இலக்கியத்துல. அதாவது வீட்டிற்கு வந்தவர்கள் நம்ம வறுமையான ஒரு நிலையில இருந்தாலும் கூட எந்தவித தானியங்களும் இல்லாத அந்த சூழ்நிலையில விதைக்காக வைத்திருந்த அந்த திணைய என்ன பண்ணுவாங்களா, உரல்ல இட்டு குத்தி எடுத்து அதை வந்து கஞ்சி காய்ச்சி என்ன பண்ணுவாங்க, விருந்து படைப்பாங்களாம் நம்மளுடைய நம்மளுடைய தமிழர்கள். அப்பேற்பட்ட பரபரில் நாம வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நாம எப்படி இருக்கிறோம், கண்டிப்பா அதை விட சிறப்பா தான் இருப்போம் இல்லைங்களா. அதைதான் சொல்றாங்க, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டது, இருமினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். அதாவது நம்மளை தேடி வந்த விருந்தினர் வந்து எந்தவித மன சொல்லுவாங்களே எந்தவித வருத்தமும் இல்லாம சந்தோஷமா போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்களாம், அன்றைய காலகட்டத்துல விருந்தினர் தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவங்களுடைய இரும்பு வாழை பழைய வாழை வந்து பணைய வைத்து தலைவன் என்ன பண்ணுவாங்க, விருந்து படைப்பாங்களாம். அதைதான் சொல்றாங்க, இன்று விருந்தினர் வந்தால்தான் கருங்கோட்டு சீரழியாய் பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநாட்சி பாடல். அப்ப எந்தவித பொருளுமே இல்லைனா கூட சரி கண்டிப்பா அவங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உபசரிப்பதுதான் நல்ல ஒரு மாண்பு என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் புறநாட்சி பாடல் சொன்னாங்க, நிர்ணய் வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்படை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம். அதாவது விருந்தினர் வந்து வரும்போது அவங்களுக்கு தேவையான அந்த விருந்து படைவதற்காக என்ன பண்ணாங்க, இருநாள் செய்த பழைய வாளை பணைய வைச்சு அதுல வந்த பொருளை வந்து அவங்க வந்து விருந்து படிச்சிருக்காங்க. அதுதான் வந்து விருந்தோம்பல் என்ற ஒரு பாடல்ல, அதாவது முஞ்சுரை அறையார் எழுதிய பழமொழி 400 பாடல்ல ஒரு பாடல் நம்ம ஏற்கனவே 7th படிச்சிருப்போம். மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான் மகருக்கு நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகாவால் நல்கினால் ஒன்றாக முஞ்சிலோ இல் அப்படின்ற ஒரு பாடலை நம்ம 7ஆம் வகுப்புலயே படிச்சிருப்போம். அதாவது மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும்
பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் பொன் திருந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் முன்றிலோயில். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மழையின்றி வறட்சி நிலவிய அந்த காலகட்டத்துல பாரியுடைய, அதாவது பாரி தெரியும் நமக்கு, நம்மளுடைய கடையில் வல்லகல்ல ஒருவர் தான் பாரி. அவருடைய மகள்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கவை சங்கவைகள். இந்த அங்கவை சங்கவை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பாணவர்கள் இறந்து வந்து நிக்கிறாங்களாம். தங்கிட்ட வந்து பொருள் வேண்டி நிக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு மகளரும் பாரி மகளிர் உலை நீரில் பொண்ணை இட்டு அவர்களுக்கு பரிசாக கொடுக்கறாங்க. அப்ப அந்த ஊர்ல பொருள் ஏதும் இல்லாத, வீடே இல்ல, அந்த அளவுக்கு செழுமையா இருந்திருக்காங்க பாரி மன்னன். பாரி மன்னன் தன்னை நாடி வந்த மக்களுக்கு தேவனையவற்றை முறையாக கொடுத்து அவங்களுக்கு தேவனையா உபசரிப்பை செஞ்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய பரம்பரையில வந்த அங்கவையும் சங்கையும் அப்படிதான் இருந்திருக்காங்க என்பதற்கு இந்த பாடல் நமக்கு ஒரு சான்றாகவே அமைஞ்சிருக்கு. அப்ப நம்மளுடைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை தேடி வந்தவர்களுக்கு விருந்து போச்சு உபசரிப்பு எந்த முறையிலும் கெட்டு போகாத அளவுக்கு அவங்களுக்கு தேவையானவற்றை முறையாக கொடுத்து அவங்களுக்கு உபசரிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய சான்றுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இளையான்குடி மார நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடையாருக்கு விருந்தளித்த அவரிடம் தானியம் இல்லை. எனவே அஞ்சு விதை விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. அதாவது இளையான்குடி மாரநாயனுடைய வீட்டுக்கு வந்த சிவனடையர் என்ன பண்றாங்களாம், சிவனடையர் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு வராரு. அப்ப அவர்கிட்ட இளையான்குடி கிட்ட எந்த வித தானியமும் கொஞ்சம் கூட இல்ல. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை என்ன பண்றாரு, அவர் விதைக்காக விதையை வச்சிருந்த அந்த விதையை எடுத்து வந்து நெல்லை அரித்து வந்து சமைத்து அந்த சிவனடையாருக்கு விருந்து படைக்கிறார். அப்ப பாருங்க, இந்த விதமான இலக்கியங்கள், அதாவது பெரிய புராணத்துல இந்த விதமான சங்க இலக்கியத்துல பெரிய புராணத்துல இந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய தமிழர்கள் எந்தவித சூழ்நிலையிலுமே தன்னை தேடி வந்த விருந்தினருக்கு சரியான முறையில அவங்களுக்கு உபசரித்து சரியான விதத்தை அவங்களுக்கு வழி அனுப்பி போயிருக்கோம், வழி அனுப்பிதான் வச்சிருக்காங்க. அப்ப விருந்து போற்றும் மாண்பு நம்மளுடைய தமிழர்களுடைய ரத்தத்துல ஊறி போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாமே நம்ம சான்றாகவே சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்திற்கு ஏற்ற விருந்து. அதாவது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபனாட்சி படை. அதாவது சிறுபனாட்சி படை என்பது பத்து பாட்டில் உள்ள ஒன்று. அதாவது நிலத்திற்கேற்ற விருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐவகை நிலம் பார்த்திருப்போம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லைங்களா. அந்த ஐவகை நிலங்கள்ல நெய்தல் நிலத்தவர், நெய்தல் அப்படின்னா பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் நிலத்திற்குரிய முதற் பொருள் இல்லைங்களா. அப்ப கண்டிப்பா கடலும் கடல் சார்ந்த கண்டிப்பா என்ன நினைச்சிருக்கோங்க, மீன் எல்லாம் கிடைச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்ற மாதிரி, அப்ப அந்த நிலத்துல வாழ்கின்ற மக்கள் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விருந்து படைச்சு அவங்களுடைய உறவினர்களை அவங்க மகிழ்ச்சியா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெய்தல் நிலத்துல என்ன பண்ணாங்களா, பாடல்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்றது சிறுபனாட்சி படையில. அதாவது அப்ப குறிஞ்சி நிலத்துல பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சி, முல்லைன்னு பாத்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம்தான் முல்லை, மருத நிலம் பாத்தீங்கன்னா வயலும் மலை சார்ந்த இடம்தான் மருதம், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம். அப்ப அந்த அந்த நிலத்துல வாழ்கின்ற மக்கள் அவங்களை தேடி வந்த விருந்தினருக்கு அவங்க நிலத்துல என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி விருந்து படுத்து அவங்கள உபசரிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம நிறைய இலக்கியத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று நம்ம சொல்றாங்க. அடுத்தது, இடையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்கள் மீன் சரடு. அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து விருந்து படைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து தேவையான அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான பொருட்களையும் படைச்சு அவங்களை சாப்பிட்ட பிறகு அந்த இலையை வந்து நாமே எடுத்து அது மகிழ்ச்சியோடு அவங்களை வரவேற்பது மிகப்பெரிய ஒரு விருந்து படைக்கக்கூடிய மாண்பு அப்படின்னு நம்மளுடைய தமிழர்கள் அதை முறையாகவே கையாண்டுதான் வந்திருக்காங்க. அடுத்தது, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. எப்படியெல்லாம் விருந்து எதிர்கொள்ளுகின்ற தன்மை அப்படின்னு பார்க்கலாம். இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை. அதாவது பாருங்க, குறுந்தொகையில ஒரு சில இல்லத்துல பாத்தீங்கன்னா எப்ப சொல்லுவாங்கல்ல, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகன்ற மாதிரி தன்னோட இல்லத்துல நுழைவதற்கு பலரும் நுழைவதற்கு அளவே பெரிய வாயில வச்சிருப்பாங்களாம். அந்த வாயில யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தேவையான வச்செல்லாம் விருந்து படைச்சிருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல அதை மூடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், யாரேன்னு நீங்க வந்து என்ன விருந்து சாப்பிடாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த கதவையே மூடுவாங்க. அப்பேற்பட்ட மாண்பு படைத்தலாம் அப்படியே
இருக்காள். இப்படி நம்மளுடைய குறுந்தகை, நச்சினை, ஐங்குறுநூறு, சிறுமராட்சி படை, பொன்னாட்சி படை, இப்ப எல்லா பாடங்கள்லயும் நம்மளுடைய விருந்து போச்சு மாண்புடைய எடுத்துக்காட்டு நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல நம்முடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் விருந்து படைச்சிருக்காங்க என்பது நிறைய சான்றுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மருந்தே ஆயினும் விருந்தோடு என் உன் அப்படின்னு சொல்லி கொன்றை வேந்தன்ல அவையார் வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய பாடல்ல. அப்ப மருந்தே இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய விருந்தினர்கள் வந்து அதை வந்து அதை கூட நம்ம பகிர்ந்து உணவோடு உணரமா. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு எப்பேற்பட்ட கிடைக்கக்கூடிய அமிர்தமே கிடைத்தாலும் அதை நம்ம வந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய மாண்பு நம்முடைய தமிழர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கே நம்ம பார்த்துட்டு ஒரு கதையில அவைக்கு கொடுத்த நெல்லிக்கனி என்ற அந்த கதையின் மூலமாக அதியமான் அவர்கள் தனக்கு கிடைத்த அரிய ஒரு நெல்லிக்கனையை அவையாருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட பரம்பரை நம்ம வந்திருக்கோம்னு பாருங்க இல்லைங்களா. நம்முடைய பரம்பரையில் வாழ்ந்தவர்கள் விருந்து போச்சு மாண்புல கொஞ்சம் கூட பின் தளராதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் திறமுடனே புல்லோர் புதன் புரிந்து விருந்து இட்டான் எல்லா உலகும் பெரும். அதாவது நம்மளுடைய விருந்து படைக்கும் பண்புல பாத்தீங்கன்னா எல்லா விதமான உருந்தும் அதாவது எல்லா விதமான உணவுகளுமே அங்க விருந்து படைப்பதற்காக விட்டுருக்காங்க. அந்த புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, இனிப்பு, இப்படி எல்லா அறுசுவை உணவையும் படைத்துதான் நம்முடைய தமிழர்கள் விருந்து படைத்திருக்காங்க. அப்ப தன்னை நாடி வந்த உற்றார் உணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அறுசுவைகளை படைத்து இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபசரிப்பை முறையாக தான் பண்ணியிருக்காங்க நம்முடைய தமிழர்கள். அதான் சொல்றாங்க உற்றாரோடு நின்ற விருந்து. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியரோயினும் விருந்தினர்களை போற்றினர். கண்டிப்பா சங்க காலத்துல வாழ்ந்த நம்முடைய அரசா இருக்கட்டும் வறியர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் தன்னை நாடி வந்த எல்லாருக்குமே சரியான முறையில அவங்களை வரவேற்று உபசரித்திருக்காங்க நம்முடைய தமிழர்கள். கால மாற்றத்தில் புதியர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல விருந்து உபசரிப்பது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான ஒரு பட்சத்துல போய்கொண்டுதான் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த நம்மளுடைய தலைவிகள் குடும்ப தலைவர்கள் பாத்தீங்கன்னா கண்ணகி வந்து கோவலனை பிரிந்த அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்துல வருத்தமா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல என்ன வருத்தப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஐயோ தன்னோட வீட்டுக்கு இல்லத்திற்கு வந்தவர்கள் நான் சரியான முறையில பாதுகாப்பா அவங்களை நான் வந்து போற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சீதை கூட அசோகவனத்துல ராவணனா கடத்தி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட என்ன பண்ணாங்களாம், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ நான் வந்து இங்க இருக்கிறேனே, என்னோட வீட்டுக்கு வந்த விருந்தினர் வந்து என்னோட தனியாளா வந்து என்னோட ஆடவர் ராமனானவர் விருந்து அவங்கள உபசரிச்சு எப்படி வரவேச்சா தெரியலையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அசோகவனத்தில் ராவணனுக்கு அடிமையாக வைக்கப்பட்டிருந்த அந்த சீதை அந்த இடத்துல இருந்து கொண்டு என்ன யோசிச்சிருக்காங்க, ஐயோ தன்னோட இல்லத்திற்கு வந்த விருந்தினை நான் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து விருந்து படைச்சவங்க நான் வந்து பாதுகாப்பேன், என்னால செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அப்ப நம்மளுடைய காப்பிய தலைவர்களா இருக்கட்டும், காப்பி நூல்களுடைய குடும்ப தலைவர்கள் எல்லாமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே தன்னை தேடி வந்த விருந்தினர்கள் உபசரிக்க முடியாம நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிதான் வருத்தப்பட்டிருக்காங்க, தவிர நம்முடைய கஷ்டத்தை எண்ணி அவங்க வருத்தப்படவே இல்லை. அப்ப நம்முடைய தமிழர்கள் எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விருந்தோம்பல்ல வந்து மிகவும் மேன்மைப்படுத்தலாம் வாழ்ந்திருக்காங்க. சீதை வந்து அசோகவனத்துல ராவணால கடத்தி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அவங்க என்ன நினைச்சாங்களாம், ஐயோ தனி ஒரு ஆளாக இருந்து ராமர் என்ன பண்ணுவாரு, தங்களுடைய வீட்டை வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர் வந்து சரியாக போற்றினாரா, அவங்களுக்கு தேவையான விருந்தோம்பலை படைத்தாரா இல்லையே தெரியாம அவங்க தவிச்சாங்களாம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய கண்ணகி கூட கோவலனை பிரிந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்துல ஐயோ நான் வந்து இப்படி என்னோட வீட்டுல வந்து விருந்தினர் சரியா போற்றாமல் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி வருத்தம் வச்சிருக்காங்க. அப்ப நம்முடைய தலைவர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க, எந்தவித துன்பமும் இருந்த அந்த சூழ்நிலையில கூட தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களை சரியான முறையில நம்ம உபசரிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிதான் வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாருங்க, நம்ம தேடி வந்த விருந்து நம்ம சரியான முறையில உபசரிக்கிறோமா, நிச்சயம் கிடையாது. ஏனோ தானமா நம்ம உபசரிக்கிறோம் இல்லைங்களா. அவங்கள வந்து சொல்லுவாங்கல்ல, அழைக்காத விருந்தாடி வந்து அழைச்சா அப்படி இருக்க மாதிரி நல்ல சொற்களை நம்ம வந்து இனிமையா பேசும் அந்த மாதிரி நம்ம யாருமே இப்ப பேசதே கிடையாது. வேண்டாத விருந்தா நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பட்டும் படாதமா அவங்களுக்கு நம்ம தேவையில்லாத நம்ம உபசரிச்சுட்டு போயிட்டு இருக்க மாதிரி இப்ப கலக்கிறது. ஆனா விருந்தினரை உபசரிக்கும் முறையை பத்தி நம்ம வந்து முறையா அறிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சொற்களை இனிமையாக பேசி அவங்களை வரவேற்கணுமா, அடுத்து பாத்தீங்கன்னா முக மலர்ச்சியோடு அவங்க விருந்தினரை நம்ம நோக்கணுமா, அதுக்கு மட்டும் கிடையாது வீட்டிற்குள் வருக வருக என்று அவர்களை வரவேற்று மன மகிழும்படி
அவங்ககிட்ட நம்ம பேசணுமா, அது மட்டும் கிடையாம அவங்க விருதுனை வந்து விடை பெற்று செல்லும் போது அவங்க வந்து வாயில், அதாவது வீட்டு வாசல் வரைக்கும் போய் அவங்களை பின்தொடர்ந்து சென்று அவங்களுக்கு தேவையான வந்து சொல்லி அவங்கள வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம் பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு விருந்தோம்பலை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க என்பதற்கு இதெல்லாமே நம்ம சான்றாகவே சொல்லிக்கொள்ளலாம். சோ ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்றேன் சில்ட்ரன். அதாவது நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி இருக்காரு இல்லைங்களா, அப்துல் கலாம் அவர்கள், அவருங்க வந்து எப்படி வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். சில்ட்ரன், நமக்கு கொடுக்கப்பட்ட காலமானது முடிந்து போயிடுச்சு. சோ நம்ம வந்து அடுத்த வகுப்புல இந்த முன்னாளுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் வந்து எப்படி வந்து அந்த விருந்து உங்களை வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து சமாளிச்சாங்கன்றது ஒரு கதையை நம்ம வந்து பார்க்கலாம். சோ நம்ம வந்து இதை வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சோ இன்னைக்கு மேம் வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தலைப்புலாம் நடத்திருக்கேன். அந்த தலைப்புகளை வந்து நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்மளுடைய தமிழர்கள் விருந்து போற்றும் மாண்பல ரொம்ப ரொம்ப முன்னோடைய தான் இருந்திருக்காங்க என்பதற்கு சோ நம்ம நிறைய இலக்கியங்கள் சார்ந்த விஷயம் நம்ம பார்த்துக்கொண்டே போயிட்டு இருக்கோம். சோ நம்ம அடுத்த வகுப்புல நம்மளுடைய அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை நம்ம சொல்லி இந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.